श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोऽस्मि धीमहि यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः साक्षयम् कृतोञ्जलिः. நம்ம 35வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்துட்டு 36வது ஸ்லோகமும் பார்க்கணும். 35வது ஸ்லோகமா வந்து கனகனகத்யுதீயுவ தசாமபி முக்த தசாம் யுவ தருணத்வயோருசிதமாபரணாதிபரம் த்ருவமசமான தேச விநிவேசி விபஜ்ய ஹரௌ த்வய் சகுசேஷயோதர விஹாரிணி நிர்விசசி என்பதாக ஸ்லோகம். பதச்சேதமானது கனகனக தியுதி என்ற த்விவசனம். யுவதசாம் அபி முக்ததசாம் யுவதருணத்வயோஹோ உசிதம் ஆபரணாதி பரம் த்ருவம் அசமான தேச வினிவேசி. ஒரு பதம் த்ருவம் அசமான தேச வினிவேசி விபஜ்ய ஹரௌ த்வயி ச குசேஷ குசேஷயோதர விஹாரிணி நிர்விசசி என்பதாக ஸ்லோகம். கனகனகத்யுதி கனத்யுதி ஏவம் கனகத்யுதி என்று போன தடவை பார்த்தோம். இதுல வந்து சம்போதனம் வந்து ரொம்ப அழகான சம்போதனம். குசேஷயோதர விஹாரிணி குசேஷயோதர விஹாரிணி என்பதா கமல விஹாரிணி என்று சொல்றதாக தாத்பரியம். கமலத்தில் அம கமலாசனை கமலாசனையோ லக்ஷ்மிய கமலாசன கமலத்துல கமலத்தை ஆசனமாக உடையவள் என்று சொல்றோம். பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் என்பதாக பத்மேஸ்திதாம் என்று வேதமே சொல்றோம், ஸ்ருதியே சொல்றோம், ஸ்ரீசூக்தம் சொல்றோம். ஸ்ரீசூக்தம் சொல்றதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வேதம் சொல்றதுன்னே சொல்றோம். வேதத்தினுடைய கிளபாகம்னு சொல்றா வேதம்னா சொல்லலாம், தப்பில்லை. அதுல குசேஷ குஷே குஷஹான்ட்டு உதகத்துக்கு பேர், ஜலத்துக்கு பேர். குஷே சேதேதி குசேஷயா, குஷத்துல ஜலத்திலேயே அது படுத்துட்டு இருக்குன்றதுனால குசேஷயா என்பதாக தாமரைக்கு பேர். குசேஷயம்னு பத்மத்துக்கு பேர். அந்த தஸ்ய உதரே கர்ப்பே விஹரதி, அந்த அதனுடைய தாவரையினுடைய மத்தியத்துல விஹரணம் பண்றாள், அது அது உள்ளேயே இருக்காள்ன்றதுனால குசேஷயோதர விஹாரிணி குசேஷய உதரே விஹரதி குசேஷயோதர விஹாரிணி என்பதாக அதனுடைய விஹாரிணின்னு சப்தம் வரும். விஹாரிணி விஹாரிண்ய விஹாரிண்யான்னு அதுல சம்போதனத்துல விஹாரிணின்னு ஹிரஸ்வம் ஆயிடும். ஹே கௌரி ஹே கௌரி ஹே கௌரி அந்த மாதிரியாக விஹாரிணின்னு சப்தமி அது சம்போதனமாகும். குசேஷயோதர விஹாரிணின்னு தாயார கூப்பிடுற அழகான பதம். தாயாரை கூப்பிடுறதுக்கே அவர் அற்புதமான சப்தங்களை தான் உபயோகப்படுத்துறார். அவர் வந்து மற்றவாள் மாதிரி இல்லாம வெறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லக்ஷ்மி சாஸ்திரத்துல எடுத்துட்டா அவரும் அற்புதமான சப்தங்களை தாயாருக்குன்னு விளிக்கிறார். அதெல்லாம் சேர்த்தாலே தனியா ஒரு சஹஸ்திரநாமமே ஆயிடும். எல்லா மற்ற இடங்கள்ல அதாவது சஹஸ்திரநாமம்னு லக்ஷ்மி சஹஸ்திரநாமம்னு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு சஹஸ்திரநாமம் இருக்கு லக்ஷ்மி சஹஸ்திரநாமே, அது தவிர மூணாவது சஹஸ்திரநாமம் ஒண்ணு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி மூணு சஹஸ்திரநாமம் தவிர லக்ஷ்மியினுடைய இந்த மாதிரி திருநாமங்கள் எல்லாம் சேர்த்தாக்க வேற வேற கிரந்தங்கள்ல எங்க தாத்தா எழுதின ஆர்யா சப்தத்தையும் சேர்த்துட்டோம்னா ஆரியை ஜுஷ்டா அப்படின்றதாக ஒரு திருநாமம் சாதிக்கிறார். ஆர்யாவிருத்த பிரியா என்றதாக ஒரு திருநாமம் சாதிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒரு ரெண்டு திருநாமமாவது சாதிக்கிறார். அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தா இன்னொரு சஹஸ்ரநாமே வரும் போல. அது நம்மளாதான் உட்காந்து பண்ணணும், நீங்களாதான் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு எத்தனை திருநாமங்கள் வருது அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 திருநாமம் கலெக்ட் பண்றது தயாருது. அதாவது அபார்ட் ஃப்ரம் அந்த சஹஸ்ரநாமம் வேற இடத்துல உபயோகப்படுத்திருக்கிறது. லக்ஷ்மி சஹஸ்திரத்தை எடுத்துக்கிறது, லக்ஷ்மி சஹஸ்திரத்துல எத்தனை திருநாமம் வருது, ஒரு ஒரு ஸ்லோகத்துல சேமா வந்ததுன்னா விட்டுருவது, என்னெல்லாம் வருதுன்னு பார்த்து அதுல ஒரு 500 தேரும், அதுல இன்னொரு 500 அண்ணன் தேரித்துனா ஒரு சஹஸ்ரநாம புஸ்தகம் நீங்களே வெளியிடலாம். அது என்ன ஒவ்வொருத்தரும் பூமா மாமிக்கு இந்த இந்த ஒர்க் அசைன் பண்ணலாம். பூமா மாமிக்கு நிறைய டைம் இருக்கும் என்ன, அதனால உட்காந்துட்டு பண்ணிடுவா மாமி. அதே மாதிரி அவளுக்கு சித்ரா மாமி ஹெல்ப் பண்ணலாம்.
அவ ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் கோஆர்டினேட் பண்ற காரியம் நம்ம சுசித்ராமமணி பண்ணலாம். இன்னும் எல்லாரும் மற்றவாழ் இல்லாமல் சகாயம் பண்ணலாம். எல்லாம் ஒரு சகசிரநாம இந்த லக்ஷ்மி எது இந்த ஸ்ரீ இந்த இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம் முடியறதுக்குள்ள நம்ம ஒரு இந்த சகசிரநாமத்தை கலெக்ட் பண்ணலாம்னா நீங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் கோலம் போடுற மாதிரி பண்ணிடுவீங்க ஒரு காரியம். ஏன்னா ஸ்திரீகள்லயும் புருஷாலையும் என்ன வச்சாசனா புருஷ பண்றேன் பண்றேன்னு உட்காந்துட்டு இருப்பா. ஆற்றுல இல்லைன்னா போய் கோலம் போடுறதுக்கு அவ்வளவு லேட்டா இருந்தது எங்களுக்கு எல்லாம். ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா கிட்டத்தட்ட காத்தாலும் 4:30 மணிக்கு எந்த கோலம் போடுற மாதிரி சொன்ன டயத்துல பண்ணிடுவீங்க காரியங்களை. அதுதான் உங்களுக்கும் புருஷாளுக்கும் இருக்க வித்தியாசம். ஆஹா இவ்வளவு ஒரு நம்மளுக்கு எல்லாம் யாருன்னா ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாளான்னு சின்ன வயசுல ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்றீங்களோ இல்லையோ பண்ணலையோ, ஆனா இப்ப ஹோம்ஒர்க் கொடுத்தா நிச்சயம் பண்ணுவீங்க எனக்கு அது தெரியும். அதனால நீங்க இதை கலெக்ட் பண்ணி பண்ணிடுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாம் இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம் கிளாஸ்ல இருந்து ஒரு சகஸ்திரநாமம் நம்ம கலெக்ட் பண்ணோம், தாயாருக்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆயிடுச்சு. கனகனகத்யுதி யுவதசாம் அபிமுக்தசாம் கனகனகத்யுதி. அதாவது ஹே குசேஷயோதர விஹாரிணி. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கெல்லாம் சதுர்த்தி பக்தி கண்டுபிடிச்சு குசேஷயோதர விஹாரிணியை நமஹா அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களே உங்களாலேயே சதுர்த்தி பக்தி கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஒருத்தர் வியாக்கரணத்திலையும் கெட்டிக்காரலா இருப்பீங்க. அதுல உட்காந்து சதுர்த்தி பக்தி தாயாருக்கெல்லாம் என்னென்ன வருது, என்னென்ன அந்தம், அந்த அந்தமா இருந்தா அது எங்க வருது, தாயாருடைய திருநாமத்தை பார்த்து சகஸ்ரநாமத்தை பார்த்து அதையும் நீங்களே கண்டுபிடிச்சு போட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் புள்ளி வச்ச கோலம் மாதிரி போட வேண்டியது தானே, அதெல்லாம் ரொம்ப சுலபமா போடும். இந்த புள்ளியெல்லாம் நான் இப்போ வச்சு கொடுத்துட்டேன், எங்கெங்க என்னென்ன கிடைக்கும்னு இன்னும் கொஞ்சம் சொன்னேன்னாக்கா எல்லாமே நம்ம பிரபத்தி.com எல்லா ஸ்தோத்திர பாடமும் இருக்கு. அது தவிர தாயாருடைய ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாத்துலேருந்து எடுத்துரும் போ. கனகனகத்யுதி அப்படின்னு இவா ரெண்டு பேர் தாயார் பெருமாள் எப்படி இடா இருக்கன்னா கனத்யுதி அண்ட் கனகத்யுதி அப்படின்றதாக. கனம்னா மேகம், கனமான நீலமேகம் மாதிரியாக கனகத்யுதி கனகசிய த்யுதி இவ த்யுதி. அதாவது கன கனகத்யுதினக்க கனசிய நீலமேகசிய கனகசிய சுவர்ணசிய த்யுதி இவ த்யுதி. அதாவது யுவத்வம் அண்ட் தருணத்வம் இவ ரெண்டு பேருமே இருக்கிறது. ரெண்டும் பரஸ்பர விலக்ஷணம். தாயாரிடத்துல இருக்கிற யுவத்வம், பெருமாளிடத்துல இருக்கிற யுவத்வம், தாயாரில் இருக்கிற தருணத்வம், அதுக்கு உச்சிதமான யுவ தருணத்துவ யோகோ உச்சிதம் யுவ யுவதசாம் அப்படி முக்ததசாம் நசாச்ச. ஏன்னா கனகனகத்யுதி யுவதசா அண்ட் முக்ததசா. யாருடைய யுவத்வம் யா இருக்குன்னா பெருமாளுக்கு, முக்ததசா இருக்குன்னா தாயாருக்கு, தாருண்யாவஸ்தைன்னு பேரு. அது ரெண்டுத்தையும் தான் இந்த மறுபடியும் சாதிக்கிறார். யுவ தருணத்வயோகோ உச்சிதம், அந்த யுவத்வோச்சிதமான தருணத்வோச்சிதமான ஆபரணங்கள் ரெண்டும் வேறையாக இருக்கலாம். அவரை தருண தருணாலா இருக்கிறவா கொஞ்சம் முக்தாலா இருப்பா, ப்ரௌடாலா இருக்க மாட்டா. அவளுக்கு வந்து ஆபூஷணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அவ்வளோ அழகா நீட்டா போட்டுட்டு இருக்க மாட்டா, அப்படி கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தருணோசித்தமான ஆபூஷணங்களே வேற, கொஞ்சம் யுவாவஸ்தையில் இருக்கிறவாளுக்கு ஆபூஷணங்கள் பெருமாள் வேற. ஆனா வஸ்துதா தாயாரும் பெருமாளும் ஒண்ணுதான். தாயாரும் பெருமாளும் குணங்கள்ல ஒண்ணு, ஸ்வரூபத்துல ஒண்ணு, நித்தியம், ரெண்டு பேரும் நித்தியம். ஆனா என்னன்னா இவாளும் பண்ணிக்கிற தாரதமியங்கள் தான் இவா ரெண்டு பேரையும் புருஷாலாவும் ஸ்திரீகளாகவும் ஸ்திரீயாவும் காண்பிக்கிறது. அதுலன்னா வஸ்துதா பெருமாள் அவன்ற பிரம்ம தத்துவமானது ஆணல்லன் பெண்ணல்லன் அல்ல அழியுமல்லன் காணலுமாகான் உடனல்லன் இல்லையல்லன் அப்படின்னு சாதிச்ச நம்மாழ்வார். அது மாதிரி இங்கேயும் லிங்க பேதங்கள்லாம் கிடையாது. எப்படி வந்தது அப்படின்னாக்க, அதாவது இவாள் தன்னுடைய லீலைக்காக பெருமாளாகவும் தாயாராகவும் இருக்கு, புருஷரா புருஷ விக்கிரகமாகவும் ஸ்ரீ விக்கிரகமாகவும் இவாளே ஆயிருக்கா. அதுக்கேற்ற மாதிரியாக ஆபூஷணங்கள், அந்த ஆபூஷணங்கள் எல்லாம் எப்படி எங்க இந்த அசமான தேச வினிவேசி அப்படின்னு ரொம்ப அழகான பதம் துருவம். அசமான தேச வினிவேசி சமானமான, அதாவது ஒரு ஒரு ஆபூஷணத்தை அதே ஆபூஷணம் மாதிரி இருக்கும் ஆனா பாக்கிறதுக்கு, ஆனா பெருமாள் சாத்திக்கிற விதம் வேற, இடம் வேற, தாயார் சாத்திக்கிற இடம் வேற. ஏன்னா அந்த மாதிரியாக அசமான தேச வினிவேசி விபர்ஜிய ரெண்டு பேரும் விபாகம் பண்ணிட்டு ஹரவு தொயிச்ச பெருமாளிடத்திலையும் உன்னிடத்திலையும் குசேஷயோதர விகாரிணி நிர்விசதி இதெல்லாம் அனுபவிக்கிறாய் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப வந்து இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அஸ்திரபூஷண அதிகாரத்துல சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் எடுத்து அவரே வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல இருக்கிற விஷயத்தையும் சுவாமி தேசிகன் எழுதுறார். அதே மாதிரி
கத்தியத்ரய பாஷ்ய கத்தியத்ரய பாஷ்யத்திலையும் கத்தியத்ரயத்துல இருக்க ஆபூஷணங்களை பத்தி எழுதுற. அதாவது நம்ம என்ன ஆபூஷணங்கள்லாம் சாத்திக்கிறான்னா, பெருமாள் சாத்திக்கிற ஆபூஷணங்களை இங்க வர்ணிக்கிறார். புரக்கிரீட்டாங்கதார கண்டிகா மணி இந்திர காஞ்சி குணனு புராதிபிகி ரதாங்க சங்காதிகதாதனுர்வரையில் சத்துல சியாவன மாலையோஜ்வலம். ஆபூஷணம் மட்டும் இல்ல, ஆயுதங்கள் என்ன, அது தவிர அவள் பண்ணிக்கிற அதாவது யஜ்ஞோபவீதாதிகள் என்ன, எல்லாமே ஆபூஷணத்துல சேர்ந்த ஆதி சப்தத்தினால அதெல்லாம் எடுத்துக்கலாம். சுரத்து எல்லாம் ஜுவலிக்கிறது, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு போட்டி போட்டு ஜுவலிக்கிறது. எப்படிதான் இருக்காருன்னா, யுவா சுபாசா பரிவீத ஆகா. நம்ம வந்து ஸ்ராத்தத்துல மந்திரம் சொல்றோம், வஸ்திரங்க வஸ்திர தானம் வஸ்திரம் கொடுக்கணும் போல யுவாளுக்கு. அப்ப சொல்ற மந்திரம் வஸ்துதா என்ன தாத்பரியம்னா, யுவா சுவாசாகா, யுவாவா இருக்கிற பெருமாள் சுவாசாகா நல்ல வஸ்திரத்துடன் எழினார். பரிவீத ஆகா ஆத்து அது அசௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹாம். அவர் அவதாரம் எடுத்து எடுத்து தன்னை சிரேஷ்டனாக காண்பிக்கிறார். நமக்கெல்லாம் நான் தான் சிரேஷ்டன், உத்தம புருஷஸ்தன்ய பரமாத்மே துதாகிருதா என்றதாக அவருடைய புருஷோத்தமத்துவத்தை காண்பிக்கிறார். விதவிதமான அவதாரங்கள் அஜாயமானோ பகுதா விஜாயன்றதாக கிரமத்துல அப்படிப்பட்டவர் அந்த பெருமாள் யுவா சுவாசாகா நல்ல வஸ்திரங்கள் பல 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 வஸ்திரங்கள் பீதாம்பரதாரியாக பெருமாள் எழுறார் இல்லையா. பீதாம்பரதர சிரக்வி சாக்ஷான் மன்மதம தாசா மாவீரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜஹா. அந்த சிரிப்பே ஒண்ணு போ, அதுவே ஒரு பெரிய ஆபூஷணம் தான் அவருக்கு. என்னதான் ஆபூஷணம் போட்டாலும் சிரிக்க தெரியாதவன் ஒரு 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 அழகா இருப்பானான்னா இருக்க மாட்டான். அவருக்கு சிரிக்கவே தெரியாதேன்னு வேண்டான்னு இடுவான் இல்லையா. அவர் அவர் சிரிச்சதே இல்லை, அவர் நான் சிரிச்சே பார்க்கலையே அப்படின்னா சிரிக்காததான் வேண்டாம். எத்தனைதான் ஆபூஷணம் போட்டுருக்கட்டும், சிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அதனால்தான் அங்க ஸ்மயமான முகம்புஜஹா அப்படின்னு சாக்ஷா பீதாம்பரதரஹா சிரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா என்று தாசாம் அந்த ஸ்திரீ அந்த கோபஸ்திரீகள் நடுவுல பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோபஸ்திரீக்கு நடுவுல ஒவ்வொரு சுரூபம் எடுத்துட்டு அங்க ராசக்கிரீடைக்கு எழுதினார்னு சொல்லச்ச சொல்றோம் இல்லையா. அவர் எப்படிடா எழுதிருக்கார் நித்திய வை, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல என்ன அதை வர்ணிக்கிறாருங்க. புரத் கிரீட, கிரீட்டன்றது சிரஸ்ல தரிச்சுக்கிற ஆபூஷணம், சிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் பாருங்க. கிரீட்ட அங்கத என்ன, அந்த கை கைகளுக்கு ரெண்டு கைகள்ல தோல்ல போட்டுக்கிற ஆபூஷணங்கள். கண்டிகான்றதாக கண்டபூஷணம். மணீந்திரகான்றதாக மணிகளுக்குள்ள சிரேஷ்டமான கௌஸ்துபம், அதாவது ஜீவ தத்துவத்துக்கு அபிமானியான தேவதை அது கௌஸ்துபம்ங்கிறது. கண்டிகா மணீந்திர என்ன பத்தியா, நான் வந்து அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், மணீந்தர் சிங் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருப்பான், நல்லா பவுலிங் போடுவான். பார்த்தா மணீந்திர பத்தி சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். சும்மா விளையாட்டுக்கு மணீந்தர்னா உடனே மணீந்திர காஞ்சி குணன் ஊப்புராதிபிகின்னு ஸ்லோகம் ஞாபகம் வந்துடும். நம்ம எதுவா இருந்தாலும் எதை லௌகிகமான விஷயத்திலயும் பகவத் ஸ்மரணம் வருது பாருங்க, அதுதான விசேஷம். கௌஸ்துபா சச்ச ஜீவ தத்துவாபிமானி ஆதிசப்தேன அபரிமிதானி திவ்ய ஆபரண ஆபரணாந்தராணி. அங்கேயும் பாருங்க ஆதிசப்தம் இருக்கு, நூப்புராதிபிஹீன் ஆதிசப்தத்தினால இன்னும் நிறைய திவ்யாபரணங்கள் எல்லாம் கிரகிச்சு. ரதாங்கம் அதாவது மனஸ்தத்துவம் என்ன, அகங்கார தத்துவம் என்ன, ஞான புத்தி சாத்திக அகங்காரம் இதுகளுக்கெல்லாம் அபிமானியாக இருக்கக்கூடிய பிரசித்தமான ரதாங்காதிகள், ரதாங்க ரதாங்க அச்சா கண்டிகா மணீந்திரகாங்க ரதாங்க சங்க சங்கம் என்ன, அசி கட்கம் என்ன, கதா கதை என்ன, தனுஹு தனுஷ் என்ன, இது தவிர துளசி மாலை அந்த வனமாலை இவ்வளவையும் சாத்திண்ட பெருமாள் இவ்வளோ ஆபூஷணாதி ஆபூஷணாதின்னு இருக்குங்க. ஏன்னா ஸ்லோகத்துல துருவம் யுவ தருணத்தையோ ருச்சிதம் ஆபரணாதின்னு இருக்கு. ஆதி சப்தத்தினால துளசி வனமாலை பெருமாள் சாத்தின் இருக்கிற மற்ற யஜ்ஞோபவீதாதிகள் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும். அது தவிர ஆயுதங்கள் பஞ்சாயுதீம் பிப்ரத் ஸ்ரீரங்க நாயகான்றதாக பஞ்ச ஆயுதங்களை எப்பவுமே தரிச்சுட்டு இருக்கார். அது தவிர ஷோடசாயுதங்கள் என்ன, ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல பிரதிபாதிதமான ஷோடசாயுதங்கள் என்ன, எல்லாத்தையும் ஆதிசப்தத்தினால எடுத்துக்கணும். இதே மாதிரியாக தாயாருக்கு ஆபூஷணாதிகள் அற்புதமான ஆபூஷணங்கள் தாயாரும் சாத்தியம் இருக்கா.
இப்படியாக அதாவது என்னன்னா இதெல்லாம் சோபையை கொடுக்கிறது. ஸ்ரக் வஸ்திராபரணை எதியுக்தம் ஸ்வானுரூபை அனுபமைகி சின்மையை ஸ்வப்பிரகாசை அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹி என்பதாக. ஸ்ரக் என்ன, வஸ்திரம் என்ன, ஆபரணம் என்ன, தனக்கு அனுரூபமானவைகளான இவைகள், அனுபமைகி ஈடில்லாதவைகள், உபமானமே சொல்ல முடியாது. அது அன்னைக்கு ராவணன் சாத்தின் இருந்தானே அந்த மாதிரி ஆபூஷணம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு உதாரணம் லோகத்தை சொல்லலாம்னா அன்னைக்கு கம்சன் தரிச்சுட்டு இருந்தானே அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அல்பமான கம்சனாவது இன்னாவது அவனுக்கு இந்த அவன் கையில கூட தான் கதை இருந்தது. இரண்யாட்சன் கையில கம்பத்தை அந்த கதைக்கும் பெருமாள் வச்சுன்ற கதைக்கும் ஈடு உண்டானா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அனுபமைகி உபமானமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதுன்னா சுவானுரூபை தனக்கு அனுரூபமானது. ஏன்னா யாருக்கோ தச்ச ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் நம்மளாம். ஏன்னா இன்னொருத்தர ஷர்ட்டை கரெக்டா சுவாமி 24 பாயிண்ட் நம்பர் ஏதாவது சொல்லி அந்த நம்பர் இருந்துன்னா போறோம், 42 போட்டு போயிட்டு. அந்த மாதிரி இல்லாம அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு கிரீட்டத்தையே அவருக்கு பொருந்துறது இங்க வைரமுடி பெருமாள் கொண்டிதான் பொருந்தது, மேல்கோட்டை யாருக்கும் பொருந்தலைன்றான். அந்த மாதிரியாக அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து எழுந்தது அந்த, அதனாலதான் அந்த கிரீட்டத்துக்கு விசேஷம். அது அது கொண்டு வைரமுடி சேவைன்னு எல்லாரும் போறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒன்னு ஒன்னும் பெருமாளுக்குன்னே பண்ணது. அதனால அஸ்பிருஷ்ட அதாவது சின்மையேகி ஒன்னு ஒண்ணும் எப்படின்னா சேத்தனங்கள் மாதிரி அது கரெக்டா போய் அமைஞ்சுக்கும், கெட்டியா தாய பெருமாளை பிடிச்சுக்கும். சின்மையேகி சொப்பிரகாசிச்சு அதெல்லாம் பராதீன பிரகாசம் இல்லை. அது நாளைக்கு போய் என்ன இறங்கிடுத்து சுவாமின்னு அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துல யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் தானே பிரகாசிக்கக்கூடியவைகள். சின்மையேகி அதுக்கு சைத்தன்ய சக்தி உண்டு, அது பெருமாளுக்கு அனுரூபமா எப்படி ஆயிக்கணும்னு அதுக்கு தெரியும். அது சுப்பிரகாசிச்சு. அது ஒண்ணு இல்லாம அந்த ஒவ்வொரு ஆபரேஷனமும் இன்னொரு ஆபரேஷனத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அது வேற. அதுதான் ஏன்னா சின்மையேகின்னு சாதிச்சதுனால உன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்காம இன்னும் அது இன்னொரு ஆபரேஷன் எப்படி அழகா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி தான் தன்னுடைய சுரூபத்தை மாத்திக்கும். அப்படியாக அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைஹி என்பதாக. இத பத்திய ஸ்ரீவைகுண்டத்துல அஸ்திரபூஷணங்கள் எப்படிரா பெருமாளை பரிஷ்கரிக்கின்றனன்றதாக இந்த ஸ்லோகத்தை எடுப்பா. ஸ்ரக்வஸ்திராபரணை யுக்தம் ஸ்வானுரூபைஹி அனுபமைஹி சின்மையைஹி ஸ்வப்பிரகாசைஷ்ட அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைஹி. அப்படியான ஆபூஷணங்கள் எல்லாமே. இது தவிர துளசி என்ன, லசந்தி துளசி எஸ்தியா அஸ்தியா தயேதி வனமாலா விசேஷத்தே என்பது. அதாவது துளசி, துளசியில வனமாலை இன்னும் விசேஷம். தாயாருக்கும் வனமாலை உண்டுன்றதாக எங்க தாத்தா சாதிக்கிறார். வனமாலாசித தோரண ஹரிவக்ஷோ கேக சுந்தரீம் வந்தே எத் சீதா பாங்க நதி புருஷார்த்த விசேஷ சஸ்ய விருத்திகரீன்றதாக ஆரம்ப ஸ்லோகமே மங்கள ஸ்லோகமே அப்படிதான் எழுதுறார். வனமாலாசித ஹரிவக்ஷோ கேக சுந்தரீம் வந்தே, வனமாலை பெருமாள் சாத்தின் இருக்க வனமாலையை ஆசிரிச்சு அது பக்கத்துலதான் தாயார் எழுதிருக்கா. ஹரிவக்ஷோ கேக சுந்தரி, ஹரி ஹரியினுடைய பெருமாளுடைய வக்ஷஸ்தலமே யாருக்கு வீடாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தாயாரை வணங்குகிறேன் அப்படின்றதா. இப்ப இதெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் எப்படிதான் இருக்குன்னா சீதமாகவும் சுகஸ்பர்சமாகவும் இருக்கின்றன. நம்ம ஊர்ல தட்டான் பண்றதெல்லாம் எப்படிறான்னா அது அவன் வந்து கரெக்டான டயத்துக்கு பண்ணியே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சேவா சுவாமி சாதிப்பார். இன்றோ நாள் ஐயோ என்று நகை செய்கின்றானேன்னு ஒரு பாசம். அது வந்து பெருமாள் வந்து நம்ம ஒரு 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 முமுக்ஷுவா இருக்கிறவனோட விளையாடுறார். இன்னைக்கு கூட்டு போறேன், நாளைக்கு கூட்டு போறேன்னு நகை செய்கின்றானே விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்றதுக்காக சாதிச்ச விஷயத்தை இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானேன்றத தட்டான் விஷயமா சொல்லுவார் அவர் விளையாட்டாக. அந்த மாதிரிலாம் அங்க பெருமாளுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம அதுவே சைத்தன்ய சக்தியோட இருக்கிறதுனால குத்தினா தனக்கு தெரியும் பெருமாளுக்கு குத்துறதா இல்லையான்றது தான் தெரிஞ்சுக்குங்கள் அந்த ஆபூஷணங்கள் முதல்ல. அதனால சுகஸ்பர்சமா முதல்ல தான் ஆயிடும், சீதமாகவே இருக்கும். ஏன்னா சைத்தன்ய சக்தி இருக்கிற வஸ்துவானதான் இட் வில் மெயின்டைன் இட் செல்ஃப் டு பிஃபீட் பெருமாள். பெருமாளுக்கு பிஃபிட்டிங்கா இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சாமர்த்தியம் உண்டு. அதனால சுகஸ்பர்சைஹி சுகுமாரைஹி என்பதாக சாதிக்கிறார். அந்த சுகுமாரமான சுகஸ்பரிசமாக இருக்கக்கூடிய ஆபூஷணங்கள் ஸ்ரக்வஸ்திராபரணி. ஆமா, அதெல்லாம் எப்படிதான் இருக்குன்னா நிரவத்தியமாக இருக்கும், ஒரு சின்ன தோஷம் கூட கிடையாது.
எப்பவாவது கூட அது ஒரு காதா காதா சித்தமா கூட அதுல ஏதோ ஒரு அவத்தியம் வராது. அதனால எப்பவுமே நித்திய நித்தியமாகவே நித்திய நிரவத்தியன்னு சாதிக்கிறேன். அதே மாதிரி சர்வகந்தயுக்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திவ்யமான தன் அந்த தன்னுடைய பரிமளத்தினால பெருமாளுக்கு பெருமாளுடைய பரிமளத்தை இன்னும் போஷித்தமாக ஆக்கக்கூடியவைகளான அந்த ஆபூஷணங்கள் கர்ணிகா மகுட இத்தியாதிகள் அநேக மகுட்டத்துமே ரெண்டு விதம் சொல்றார். மகுட்டம் வந்து தாரகாளுடைய புருஷாளுக்கு ஏத்த மாதிரி மகுட்டம்ன்றதே ரெண்டு இருக்குன்றதா சில்பசாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த மகர குண்டலம் என்ன மகர குண்டலம்ன்றதாக இப்பெல்லாம் கூட நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு பெரிய யஜ்ஞமே பண்ணிட்டு அந்த மகர குண்டலத்தை போட்டுப்பான். அந்த சாதாரணமா எல்லாரும் மகர குண்டலம் போட்டுக்கலாம்னா போட்டுக்க மாட்டான். அந்த யஜ்ஞம் பண்ணவாதான் போட்டுக்கலாம். அது பெருமாளுக்கு மட்டும்தான் அது மகர குண்டலம் மக என்ன. அப்புறம் முக்தாதாமம் முத்தால பண்ணப்பட்ட அற்புதமான ஒரு லைன்ல பண்றது முக்தாதாமம்ன்றதுக்கு பேர் சொல்றார். ஏகாவளி திரிசரா திரிசராதீனி ஒத்த மூணு புரி இத மாதிரியான முக்தாதாமங்கள் அநேக விதமான முக்தாதாமங்கள் அதை சொல்றதுக்காக. அது எதுக்குடானா பீதாம்பரத்துக்கு அதுதான் ஆபூஷணம். பீதாம்பரத்துக்கு மேல மேல ஒரு பீதாம்பரத்தை தாரணம் பண்ணிட்டு அதுக்கு மேல முக்தாதாமம் வேணும். அது ரொம்ப அழகு. இப்ப கூட பாருங்க நார்த் இந்தியாவிலாம் அந்த நல்ல ஒரு வெள்ளையா வெள்ள வெள்ளையில பல பல பலான்னு ஒரு ஜுப்பா போட்டு அதுக்கு மேல முத்து போட்டு அது அது நடுவு நடுவுல கொஞ்சம் வேற ரங்கா ரஞ்சிதமாக அந்த முத்தை போட்டு வெறும் முத்தை கூட போட்டு பாவா அப்படியா. அதெல்லாம் ஒரு அழகு. அதெல்லாம் பெருமாளிடத்துல இருந்து மனுஷால் பார்த்து கத்துக்கிறது. அத்தசி புஷ்பசங்காஷா பீதவாசாஹா ஜனார்தனஹா வியப்ராஜத சபா மத்தியே ஹேம்னி ஓபசிதோ மணிஹி. அதாவது பெருமாள் எப்படிடா ஜுவலிச்சாருன்னா அந்த பீதாம்பரதாரியாக இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா அதே பிரகரணத்துல. அத்தசி புஷ்ப சங்காஷா நீல அதாவது அத்தசி புஷ்பம்ன்றது கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய புஷ்பம் அது. நீளம்னா எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம தான் இந்தியாவில எல்லாம் புரிஞ்சுட்டு இருந்தோம். நீளம்னா கருப்புன்னு புரிஞ்சுட்டு இருந்தோம். இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நீளம்னா ப்ளூ கூடன்னு புரிஞ்சுட்டு அவ கிருஷ்ணர் அப்படியே ப்ளூவாவே எல்லாத்துலயும் பிரமாதமா அற்புதமாக சித்திரங்கள் கிருஷ்ணர் சம்பந்தமான அற்புதமான இன்னைக்கு பிக்சர்லாம் அவ இஸ்கான் காரா பண்ணதுதான் அற்புதமா இருக்கு. மத்த இவ பண்ணதெல்லாம் என்னன்னா கருப்பு கருப்பா பெருமாளை வச்சுட்டு இருப்பான். கருப்பு இல்ல அது நீளம்னு புரிஞ்சுட்டா நீளம்னா ப்ளூன்னு அத்தசி புஷ்ப சங்காசான்னு அத்தசி புஷ்பம் அந்த மாதிரிதான் கொஞ்சம் ப்ளூயிஷாவும் டார்க் ப்ளூவா இருக்கும். பீதவாசாஹா பீத வஸ்திரம் எப்பவுமே பீதாம்பரஹா ஹரிஹி பீதாம்பரஹா பீதம் அம்பரம் எஸ் சஹான் பௌரி சமாசத்துக்கு உதாரணமா சொல்லுவா. அப்படிப்பட்ட பீதாம்பரஹா ஜனார்தனஹா வியப்ராஜத சபாமத்தியே சபையின் நடுவுல எப்படிதா ஜொலிச்சாருன்னா ஹேம்னீவ உபசித்தோ மணிஹி தங்கத்துல பொதிக்கப்பட்ட மணி மாதிரியாக ஜுவலிச்சார் அப்படின்னு. இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் உத்கிருஷ்டமான குணங்கள்லாம் இருந்தாதான் என்ன இதெல்லாம் அஸ்திரபூஷண ஆயுதங்க ஆயுதம்னு தனியா ஒரு அத்தியாயமே இருக்கு. அந்த அத்தியாயத்துல சொன்ன இத்தனை பூஷணங்களோட எழுதியிருக்க பெருமாள் தாயாரும் அதே மாதிரியா அதுக்கு அனுரூபமான தாயாருடைய திவ்யமான ஆபூஷணங்கள் இதோட ரெண்டு பேரும் அனுபவிக்கிறார் ஒத்தரை ஒத்தரை அனுபவிக்கிறார். என்ன இவ்வளவு ஆபூஷணங்களோட இருந்தாக்க நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்துக்கிறதுக்காகவே ஒத்தரை ஒத்தர் பார்த்துட்டு ஆஹா என்ன ஒவ்வொன்றும் பொருத்தமா இருக்கு. அதாவது தாயார் பெருமாள்னா நம்மளுடைய தாயார் நம்மளுடைய தாயார் நம்மளுடைய அப்பா அவ ரெண்டு பேரும் எப்படிடா அவளை பழிச்சுன்னு பாக்குறது தானே நம்மளுக்கு நம்ம லோகத்துல நம்ம அப்பா அம்மாவை நல்லா பழிச்சுன்னு பாக்க தெரிஞ்சு அவளுக்கு பாவம் ஏழ்மையான சமயத்துல எப்படி எப்படியோ இருந்திருப்பா. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவை பார்க்க 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 முடியல என்ன பெருமாளுக்கு ஆபூஷணங்களை பண்ணி சமர்ப்பிக்கிறது பெரும் தாயாருக்கு அதை மாதிரி நல்ல வஸ்திரங்களை பட்டு வஸ்திரமா சமர்ப்பிக்கிறது. அதனால நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கு ஒண்ணுமே பண்ணலை நானு அப்பாவுக்கும் அம்மாவும் பாவம் ஏழ்மையிலேயே வச்சுட்டு இருந்துட்டேன் இன்னைக்கு நான் நிறைய பணக்காரனா இருக்கேன் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறவா பண்ற காரியம் என்னென்ன அந்தந்த திவ்ய தேசங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆபூஷணங்களையும் வஸ்திரங்களையும் சமர்ப்பிச்சு நாம அழகு பார்க்கணும். அதுதான் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பண்றா பாருங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்தை தத்தெடுத்து பண்ணிட்டு இருக்க அல்ல இல்ல நிறைய விதமான ஆபூஷணங்கள் நம்மளால நேரடியா பண்ண முடியலன்னா அவன் மூலமா பண்றோம். நம்ம நிறைய நிறைய பேர் நிறைய திவ்ய தேசங்களை தத்தெடுத்து காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த அது ஒரு தடவை ஐசிங்கர் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டே இருந்த ஒரு ஆட்டுல டோலை நடந்துட்டு இருந்தது காஞ்சிபுரத்துல. ஏன்னா அது ஞாபகம் வரதுனால சொல்றேன் இந்த ஆபூஷணம்னு உடனே. ஏன்னா இந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் உச்சிதமான ஆபூஷணங்கள் அது அங்க சாத்தியிருக்கார். அங்க கிருஷ்ணருக்கு சாதி டோலை நடந்துட்டு இருக்கு.
காஞ்சிபுரத்துல என்ஜினியர் சுவாமின்னு அவர் ஆத்துல டோலன் அடியன் பாட்டுக்கு என்ஜினியர் கூப்பிட்டு இருந்தாருன்ட்டு அடியனும் போயிட்டேன் டோலைக்கு போயிட்டேன். அவருடைய உபன்யாசம் முடிஞ்சுடுச்சு, ஐசிங்கருடைய உபன்யாசம் முடிஞ்சுடுச்சு. உடனே வடுவூர் சுவாமி சாச்சார் விஜயராமன் வந்திருக்கான் அவனும் நாலு வார்த்தை சொல்லட்டும் அப்படின்னார். சரிட்டு ஐசிங்கர் சொல்லண்டா அப்படின்ட்டார். அடியன் அவருக்கு அதுக்கு முன்ன என்ன சொல்றாருன்னு அடைய எனக்கு தெரியாது, அவர் உபன்யாசத்துல என்ன சொன்னாருன்னு அடைய எனக்கு தெரியாது. அடியன் என்ன பண்ணேன், ஒரு புதுசா இருக்கட்டும் ஒரு ஸ்லோகம் இங்க நார்த்ல இருந்து கத்துன்னு போனதா இருக்கட்டும், இவா ஏதாவது எதை சொன்னாலும் எல்லாரும் ஆயுஷங்கருக்கு தெரியும், எதை சொன்னாலும் ஆயுஷங்கருக்கு தெரியும். அதுதான் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஆயுஷங்கர் இதுவரை கேட்காத ஒரு ஸ்லோகமா சொல்லணும்னு அடியன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்ப வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அங்க சொல்லிட்டேன், சொல்லிட்டு அந்த உபன்யாசத்தை முடிக்க போறேன். முடிக்கச்ச என்னடா நான் இத்தனை நாள் என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கேன் உபன்யாசம், அதுல நிறைய விஷயங்கள் சொல்லி ஏதோ பெருமாளுக்கு நகையெல்லாம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்கேன்னு, நீ வந்து ஒன்னும் சமர்ப்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிய இந்த உன்னுடைய உபன்யாசத்துல என்ன பண்றது ஒண்ணு நானு அப்படின்னா, இல்லையா அடியன் உபன்யாசத்தையும் என்ன முடிக்கலையே அப்படின்னு. அதாவது என்ன ஸ்லோகம் அடியன் சொன்னா, அவர் அதுக்கு முன்ன என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அந்த அந்த சாதிச்சதுலேன்னு தெரிஞ்சது, பக்கத்துல உட்காந்து காதுல என்னடா இப்படி நான் சொல்றேன் உபன்யாசத்துல நீ வந்து இப்படி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னாரு. உடனே அடியன்னு உபன்யாசத்தையே முடிக்கலையா நான் முடிச்சுடுறேன் அப்படின்னு. அது அதாவது என்ன சமாளி, அது அது விதமா சமாளிச்சாரு பெருமாளுக்கு. அவர் வந்து நிறைய உங்க ஆத்து மாட்டு பொண்ணு மாதிரி நானு பெருமாள் மாப்பிள்ள மாதிரி பெருமாளை கூட்டுன்னு வந்திருக்கேன், நீங்க தான் நிறைய சாப்பிச்சு பொண்ணையும் பிள்ளையும் பார்த்து நன்னா அனுப்பணும் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டாரு. அதுல இருந்து எல்லாரும் பாவம், அப்ப அவர் வந்து ஏதோ திவ்ய தேசங்களுக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கார், ஒவ்வொரு ஊர்ல இது இது பண்ணணும் அப்படின்னு நிறைய கைங்கரியங்கள் மனசுல வச்சுட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லாம அப்பதான் அந்த 27 லட்சத்துல அந்த வெள்ளி மண்டபம் பண்ணியிருந்தார், 27 லட்சம் அதுல செலவழிச்சு பண்ண அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல 27 லட்சம்ன்றது அப்ப நிறைய வந்துடுச்சு. இப்ப அதே வஸ்துவே இப்ப நம்மளுக்கு வந்து 10 கோடி கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியாது, அந்த மாதிரி இப்ப விலை அதிகமா போயிட்டு. அப்ப சின்ன ரொம்ப சாதாரண விலையில 27 லட்சத்துல அந்த வெள்ளி மண்டபத்தை பண்ணி முடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஆபூஷணங்களை கேட்டுட்டு இருந்தார். அப்ப அடைய என்ன பண்ணேன், இந்த ஸ்லோகம் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து பெருமாளுக்கு ஆபூஷணாதிகள்லாம் சமர்ப்பிக்கிச்சு, இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லணும், இது வேற சம்பிரதாயாந்திரத்துல இருந்தா கூட நம்ம சம்பிரதாயத்துல பெருமாளுக்கு ஆபூஷணாதிகளை சமர்ப்பிக்கிச்ச திருவாரணத்துல இந்த ஸ்லோகம் சொல்றது ரொம்ப உச்சிதம் அப்படின்னுட்டு, கிமாசனம் தே கருடாசனாய கிம்பூஷணம் கௌஸ்துபூஷணாய லக்ஷ்மி கலத்ராய கிமஸ்தி தேயம் வாகீஷ கிந்தேவச்சனீயமஸ்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அங்க விஜாபனம் பண்ணாடி. என்ன பண்ண ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் என்னன்னா, கிமாசனம் எங்க அப்பாவும் அங்கே எழுந்தார், அப்பாவும் பக்கத்துல இருந்தார், அப்பா முதல்ல இருந்தே இருந்திருக்காரு, அதனால அப்பாவுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு. அதுக்கு முன்ன உபன்யாசத்துல என்ன விஷயம்னு அப்பா அதை கவனிச்சிருக்க, அது கொஞ்சம் லேட்டா போயிட்டேன் அடி. அதனால கிமாசனம் தே கருடே, நீர் உங்களுடைய ஆசனமே கருடன் அடியன் என்ன ஆசனம் சமர்ப்பையாமின்னு ஒரு ஆசனம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நம்ம மனசுல பாவிக்கணும், ஆசனம் சமர்ப்பிக்கணும். ஆனா ஆசனம் சமர்ப்பிக்கிச்ச கிமாசனம் தே கருடாசனாயன்னு நம்ம இப்படிதான் முடிச்சேன், அதை முதல்ல ஸ்லோகம் சொல்லிட்டேன், கிமாசனம் தே கருடாசனாய உமக்கு ஆசனமே கருடனா இருக்கார் அடியன் என்ன ஆசனம் சமர்ப்பிக்கிறது, கிம்பூஷணம் கௌஸ்துப பூஷணாய கௌஸ்துபமே உமக்கு பூஷணமா இருக்கு, நான் என்ன ஆபூஷணம் சமர்ப்பிக்கிறது, லக்ஷ்மி கலத்ராய கிமஸ்தி தேயம் நீரே லக்ஷ்மி பத்தி, நாங்கெல்லாம் அந்த லக்ஷ்மியிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம், நாங்க உமக்கு என்ன கொடுக்கறது, நீரே லக்ஷ்மியினுடைய பத்தி உமக்கு நாங்க என்ன கொடுக்கறது, நீர் தான் எனக்கு கொடுக்கணுமே தவிர நான் என்ன உமக்கு கொடுக்கறது, வாகீஷ கிந்தே ரசனீயம் அஸ்தி நீரே வாகீஷர் உமை பத்தி நான் என்ன சொல்ல முடியும், நீர் தான் என் மூலமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும் உண்மை அப்படின்றதாக வாகீஷ கிந்தே ரசனீயம் அஸ்தின்னு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த பாவனை அதை முடிக்கல, முடிக்க போறது அப்படிதான் முடிக்க போறேன், அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் என்ன வேணும்னு கேட்கல நீ வேண்டாம்னு சொல்ற, இல்லையா என் உபன்யாசத்தை முடிக்கலையே, அதாவது கொடுத்த சமர்ப்பிக்கச்சு இந்த பாவனையோட சமர்ப்பிக்கணும், கிமாசனம் தே கருடாசனாய அடையன் ஏதோ சமர்ப்பிக்கிறேன் அடையன் சமர்ப்பிக்கிறது போய் உங்களுக்கு போருமா ஆசனம், உங்களுக்கு கருடனே ஆசனமா இருக்கச்ச நான் என்ன ஆசனம் சமர்ப்பிக்க வரும், தீர்த்தத்தார ஆசனம் சமர்ப்பியாமின்னு சொல்ல போறேன் அவ்வளவுதானே, அதனால அதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம நம்மளுடைய ஆக்கிஞ்சின்யத்தை வெளிப்படுத்துற மாதிரி, என்னதான் நம்ம சமர்ப்பிச்சிருந்தாலே கூட ஆக்கிஞ்சின்யத்தை வெளிப்படுத்துற மாதிரி நம்ம அந்த பாவனை பண்ணணும் இல்லையா, அப்படி அப்படியே நம்ம நல்ல நிறைய ஒரு 10 கிலோ வெள்ளி ஒரு 2 கிலோ தங்கம் அப்படியே சமர்ப்பிக்கிறதா இருந்தா கூட ஒருத்தர் என்ன பாவனையில இருக்கணும்னா, கிமாசனம் தே கருடாசனாய கிம்பூஷணம் கௌஸ்துப பூஷணாய லக்ஷ்மி கலத்தராய கிமஸ்தி தேயம் வாகீஷ, நல்ல பெரிய கவி ஸ்தோத்திரமே பண்றவனா இருந்தா கூட
வாகீஷ கிந்தே வச்சனீயம் அஸ்தி, நீரே வாகீஷர், உம்ம நான் என்ன ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ஸ்லோகம் பண்ணிடணும். 1000 ஸ்லோகம் பண்ணாலும் என்ன பண்ணணும், மனசுக்குள்ள அடையன் என்ன ஸ்தோத்திரம் பண்றது. ஏன்னா சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல சாதிக்கிறார், பிறந்தோம் உங்களுடைய கிருப்பா இருந்ததுன்னா சதசாஸ்திரிகாம் சம்ஹிதாம் விதாத்தும் அப்படி சக்னியாம் தவ குணைகலேசஸ்திதே ருதாகுத்திரியம் பவேதி மிதாபியுக்தா ஸ்துதி அப்படின்றதாக, உங்களுடைய கிருப்பை இருந்தா நான் 10000 ஸ்லோகம் கூட பண்ண முடியும். 1000 என்ன, 1000 10000 ஸ்லோகம் சமர்ப்பிக்க முடியும், இல்ல இல்ல 1 லட்சம் ஸ்லோகம், தசசாஸ்திரிகாம் சம்ஹிதாம் விதாத்தும் அப்படி சக்னியாம் என்ன சதசாஸ்திரிகாம் 100000 கூட பண்ண முடியும் உங்க கிருப்பா இருந்தா. ஆனா ஒரு உதாரணத்துக்கு இருக்கட்டும்னுட்டு ஒரு 1000 ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு பரிமிதமா பண்றேன், கொஞ்சமா பண்றேன்னு சாதிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு இது லவலேசம், இது சாக்காய வாசியா லவணாய வாசியாத்துனாராம். ஏன்னா ராஜா வந்து நிறைய கொடுத்துட்டான், ஆனா லக்ஷ்மி சாஸ்திரம் பண்ணவர் வெங்கடாத்ரி சுவாமி என்ன பண்ணிட்டார், அந்த ராஜா வந்து அப்பம் ஒரு 100 அப்பம் பண்ணி கொடுத்துட்டான் அவருக்கு. நல்ல பிரமாதமா அற்புதமான ஸ்லோகம் எழுதி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணார். ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணா ராஜாவும் சந்துஷ்டனாயிட்டான், அவருக்கு 100 அப்பம் கொண்டு போய் கொடுறான்னு சொல்லிட்டான். 100 அப்பத்தை கொண்டு போய் அவாட்டில் வச்சா, கூட 10 ரூபாய் வச்சிருந்தா, 100 அப்பத்தையும் வச்சுட்டு 10 ரூபாய் வச்சிருந்தா, 10 ரூபாய் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், சரி ஏதோ காய்கறி வாங்கிக்கலாம் வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். சாக்காய வாசியா லவணாய வாசியா, ஏதோ காய்கறியோ இல்லை உப்போ வாங்கிக்கலாம் போ அப்படின்னு ஆம்பியாளர்கிட்ட சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணா, ஒரு அப்பத்தை விண்டுதான் பார்க்கலாம், எப்படி பண்ணிருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி விண்டால்னா உள்ளேந்து ஒரு நகை விழுது, இன்னொன்னு தெரித்தா இன்னொன்று நகை விழுது, அப்பத்துக்குள்ள ஒவ்வொரு அப்பத்துக்குள்ளேயும் நகை வச்சிருக்காவும், அந்த மாதிரி அப்பங்கள் பண்ணி அனுப்பிச்சிருக்கா, நகையை வச்சு உள்ள நகையை வச்சு நகையை வச்சு பண்ணி அனுப்பிச்சு, பொற்காசுகளை வச்சு பண்ணி அனுப்பிச்சிருக்கா. இவர் என்ன பண்ணார், வந்து என்ன சொன்னார், சாகாய வாசியா லவணாய வாசியாத்துன்னு சொன்னார் அப்படின்னாரா. அங்க போயிட்டு அவன் சொல்லிட்டான், அவன் இந்த மாதிரி சொன்னார், இந்த அப்பத்துக்கு அப்ப கூட கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்தவன் திரும்பி போச்சு என்ன பண்ணுவான், இந்த அப்ப கூட கொண்டு வைக்கிறவாள் அதான் பண்ற காரியம் அதான், அவாட்டில் என்ன பேசிக்கிறான்னு கொஞ்சம் அப்படியே கேட்டு வந்துடுறது. இவாள்லாம் அந்த விரத பக்ஷணத்தெல்லாம் கொண்டு போய் வைப்பா, கொண்டு வைக்கிறதுக்கு பெண்கள்லாம் போவா, அவ போச்ச வைக்கச்ச ஒருத்தரும் வா ஒருத்தரும் வா எச்சோ ஒன்று சொல்லுவா பாருங்க, இது என்ன பாத்திரம்னு வா அதெல்லாம் கேட்டுன்னு வந்து அவங்க என்ன சொன்னான்னு வந்து சொல்லு. இந்த அப்ப கூட சமாச்சாரம் அந்த காலத்துல இருந்தே உண்டு போல இருக்கு. அவர் சாகாய வாசியால் லவணாய வாசியாருன்னு ராஜாண்ட போய் சொல்லிட்டான், சாகாய வாசியால் லவணாய வாசியார்னு சொன்னான். அப்படியா சொன்னார், அந்த அப்ப கூட கொண்டு வந்துரு அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டான். இவர் என்ன பண்ணார், அப்ப கூடையோட இவரும் போன இவரையும் அவரையும் கூட்டுன்னு வாங்க, கூட்டுன்னு போனாக்க அவர் என்ன பண்ணார், நான் என்ன சொன்னாராம், சாகாய வாசியால் லவணாய வாசியார்னு சொன்னாராமே. ஆமா சொன்னேன், பூர்ண சம்பூர்ண ஸ்லோகத்தை அவர் கேட்கவே இல்லை, கடைசியில் என்ன ஒண்டி கேட்கணும்னு சொல்லிட்டார். என்ன பூரா ஸ்லோகத்தை அவர் நுற்று பண்ற சாமர்த்தியம் இல்லாததுனால அவர் கடைசியில என்ன வண்டி சொல்றாரு அப்படின்னார். என்ன சுவாமி என்ன பூர்ண ஸ்லோகம் என்ன சொல்லணும்னாராம், தில்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா, தில்லீஸ்வரனோ ஜெகதீஸ்வரனோ தான் இந்த மாதிரிலாம் தானம் பண்ண முடியும், என்ன ஜெகதீஸ்வரனான பெருமாளோ தில்லீஸ்வரனோ தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், மற்ற ராஜாக்கள் கொடுத்ததெல்லாம் வந்து வெறும் சாக்கைக்கும் சாக்காய வாஸ்தியால் லவணாய வாஸ்தியாக்கும் பூரா ஸ்லோகம் சொன்னேன் அறகுறையா கேட்டு வந்து சொல்லிட்டாரு. அதனால அப்பத்துக்குள்ள நகையை பார்த்த உடனே இவர் பூரா ஸ்லோகம் பண்ணி வச்சுட்டார் மனசுக்குள்ள. அவர் சொன்ன உடனே சரி இன்னொரு அப்ப கூட சேர்த்து அனுப்பிச்சுட்டானா. அந்த மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கவும் தெரியணும், அதே மாதிரியாக தாத்தாக்கள் அப்படி எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல எல்லாம், அவ்வளவு விசேஷமான தாத்தாக்கள். அப்படி ஆபூஷணங்கள் தான் போட்டுக்கிறவா மட்டும் இல்ல, ஆபூஷணங்கள் தான் போட்டுருக்க மாதிரி எல்லாருக்கும் ஆபூஷணங்களை கொடுக்கிறவர் இந்த பெருமாள் தான். ஏன்னா அத்தனை ஸ்திரீகளுக்கும் அத்தனை கோப ஸ்திரீகளையும் இந்த தான் மன்மத மன்மதனாக இருக்கிறது மட்டும் இல்லாம அத்தனை பேருக்கும் அற்புதமான வஸ்திராபரணங்களோட அவாளையும் அங்க நிருத்தியாங்கனைகளாக மாத்தி தான் நர்த்தனம் ஆடினவர். அதனால அந்த பெருமாள் இப்படி ஸ்தோத்திரம் பண்றதுனால நமக்கும் எல்லா விதமான ஆபூஷணாதிகளும் வஸ்திரங்களும் நம்மளுக்கும் நல்ல சேர்க்கை ஏற்படும். அதனால தொய்ச்ச குசேஷ யோதர விகாரிணி நிர்விசசி குசே எப்படி அன்மையை எப்படி சொல்லணும் இந்த ஸ்லோகத்துக்கு அன்மயத்தையும் பார்த்துடலாம். குசேஷயோதர விகாரிணி கனகனக துதி, அதாவது வீரச்சனத்துல இருக்கிறது நீரும் அதாவது பெருமாளும் நீரும் அர்த்தம். யுவதசாம் முக்ததசாம் அப்படி யுவ தருணத்தையோ உச்சிதம் பரம் ஆபரணாதி ஹரௌ துவைச்ச பெருமாளத்திலையும் மூலத்திலையும் வினிவேசிய
அசமான தேச விநிவேசி என்ன, அதாவது தாயாருக்கு வெவ்வேறு இடங்கள்ல அதே ஆபூஷணங்கள், சில ஆபூஷணங்கள் பெருமாளுக்கு வேற இடங்கள்ல அப்படியாக விபஜ்ய பிரிச்சு காட்டி, இதனால ஒரு ஸ்திரீ புருஷ விபாகம் தெரியும். வஸ்துதா ரெண்டு பேரும் வந்து எல்லா விதத்திலையும் ஒற்றுமையோட இருக்கிறவாளா இருந்தாலும் இந்த ஸ்திரீ புருஷ விபாகத்தை லோகத்துல காமிச்சு நிர்விசசி அனுபவிக்கிறாய். அதாவது அதுக்கு உச்சிதமான ஆபூஷணங்களையும் அதுக்கு உச்சிதமான வஸ்திராதிகளையும் தரித்து கொண்டு நீங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிற அது இருக்கே, அதை வந்து எங்களுக்கும் அனுபவத்தை கொடுக்கிற அந்த விஷயமானது லோகத்துல இந்த ஸ்திரீ புருஷ விபாகத்துக்கு காரணம் கூட பெருமாளிடத்திலையும் தாயாளிடத்திலையும் இருக்கிற விபாகம் தான் காரணமே. லோகத்திலயும் இந்த ஸ்திரீ புருஷ விபாகம் வந்தது காரணம், அதாவது எல்லா லோகத்துல இருக்க புருஷாதி எல்லாரும் அதை ஒரு ஸ்லோகத்துல கூட விளையாட்டா பாட்டுல கூட சொல்லுவான், ராம் எத்திரச்ச பாலா தேவி ஸ்வரூபா பாலா சர்வே ஸ்ரீராமாக, எல்லாரும் எல்லாரும் எல்லா ஸ்திரீகள் எல்லாரும் தேவியினுடைய ஸ்வரூபம் என்றும், சீதையினுடைய ஸ்வரூபம் என்றும், குழந்தை பிள்ளைகள் எல்லாரும் ராமருடைய ஸ்வரூபம் என்றும், விஷ்ணு ஸ்வரூபம் என்றும், பிராட்டியினுடைய ஸ்வரூபம் என்றும், அம்சம் என்றும் நம்ம லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய அனுபவம் தானே காரணமாக இருந்தது என்பதாக இந்த ஸ்லோகத்துல தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வேத பிரமாணங்கள்லாம் இருக்கு. என்ன வேதம் என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து பிரத்யே விஷ்ணு சங்க சக்கரே ததாதே ஜன்மாம் போதிம் தர்த்தவே சரிஷணீந்திராஹ பாஹோர் மூலே என்பதாக, பாகனுடைய மூலத்துல சங்க சக்கரங்களை தாரணம் பண்றா, அந்த சங்க சக்கரங்களை தாரணம் பண்றத வேதமே சொல்றது. அப்புறம் அந்த எப்படிப்பட்டது ஆபூஷணங்கள்னா பாஷ்யக்காரர் சாதிக்கிச்ச, சோ அசாதாரணாக நிரவத்தியாக நிரதசையாக கல்யாணாக சுபோக்ய பூதாக சர்வவிதாக கந்தரசாக தஸ்ய சந்தின்னு சாதிக்கிற. இந்த ஆபூஷணங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பெருமை இருக்குன்னா, அதுக்கே சர்வவிதமான கந்தங்கள் ரசங்கள் எல்லாம் கூட இருக்கு அப்படின்றதாக அந்த சு அசாதாரண தனக்கே அசா ஒவ்வொன்றுத்துக்கும் அசாதாரணமான, நம்மளுக்கு எப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் வேற, அப்புறம் மாம்பழ ஜூஸ் வேற அப்படின்னு ஒவ்வொரு ஜூஸுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபூஷணத்துக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட், ஒவ்வொரு வித ஆபூஷணத்துக்கும் ஒவ்வொரு விதமான சுகந்தங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சாதிக்கிறார். அது சுபோக்ய பூதாக சர்வவிதாக கந்தாக ரசாஷ்ட தஸ்ய சந்தி என்பதாக சாதிக்கிற. அப்படிப்பட்ட அது இதெல்லாம் எங்கட சர்வகந்தா சர்வரசா சர்வமிதம் அபியாத்தா அவாக்கிய அநாதரா என்பதாக விசேஷங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த இடங்கள்ல சாதிக்கச்ச அந்த சைத்தன்ய சக்தி ஆபூஷணங்களுக்கும் எடுக்கிறதுனால அதுக்கும் கந்தங்கள் உண்டு, ரசங்கள் உண்டு என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரியாக பெருமாள் எப்படிதான், பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்றத வேதம் என்னடா சொல்றதுன்னா, சம்ராட் ஒரு ராஜா மாதிரியா, சயேஷ பிரம்மலோகா சம்ராட் இத்திஹோபாச்ச பிரசதாரண்ய உபநிஷத் சொல்றது. அந்த பரமாத்மாவை சம்ராட்ன்ற சப்தத்தினால சொல்றது, ராஜாதிராஜன் என்று சொல்றது. ராஜாதிராஜன் எப்படி லோகத்துல இருப்பான், அஸ்திரபூஷணாதிகளோட தானே இருப்பான். அது வந்து இந்த ராஜாவை உதாரணத்துக்கு தான் லோகத்துல சொல்றதே தவிர, வஸ்துதா ராஜா யாருடான்னா சம்ராட்ன்ற சப்தம் பொருந்துறதுன்னா விஷ்ணுவுக்கு தான். அந்த அந்த அம்சம் இருக்கிறதுனால இந்த ராஜாக்கெல்லாம் விஷ்ணுனுடைய அம்சம்னு சொல்றதுனால நம்மளும் ரக்ஷகத்துவம் அவளிடத்துல இருக்கு. ரக்ஷணம் பண்ற விஷ்ணு, ரக்ஷணம் பண்றது விஷ்ணு தானே, ஏன்னா உற்பத்தி பண்றது பிரம்மா, ரக்ஷணம் பண்றது விஷ்ணு, அழிக்கிற கடவுள் சிவன் அப்படின்னு வச்சிருந்துருக்காள் கொஞ்சம். அந்த அதுல வந்து ரக்ஷணம் பண்ற பெருமாளானபடினால, ரக்ஷணம் பண்றது ராஜாவானபடினால அவனுடைய அம்சம் இருக்குன்னு சொல்றோம். அதனால இந்த சம்ராட் லோகத்துல இருக்கிற சம்ராட்டை இவ்வளவு ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டுக்கிறான்னா பெருமாள் எப்படி போட்டு இருப்பார் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுமானம் பண்ணிக்கணும். சுகுமார சுகஸ்பர்ஷ சுகந்தி விரலங்கிருத்தம் சோ விக்கிரக குணாராம பிரசூனையுடைய பூஷணைகின்றதாக யாதே பிரகாச இது யாதே விதயத்துல சுவாமி தேசிகன் பெருமாளுடைய திவ்ய ஆபரணங்களையும் ஆபூஷண அத ஆபரணங்களை வர்ணிக்கிற. அப்ப என்ன ஸ்லோகம்னா, அதுகள்லாம் சுகுமாரமாக இருக்கின்றன, மிருதுவாக இருக்கின்றன, சுகஸ்பர்ஷமாக இருக்கின்றன, தொட்டா சாஃப்டா இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் தொடமாட்டமா இந்த ஆபூஷணத்தை அப்படின்னு தோன்ற அளவுக்கு சுகஸ்பர்ஷமாக இருக்கின்றன. அதனாலதான் இப்பெல்லாம் பெருமாளுக்கு பண்ற ஆபூஷணங்கள் எல்லாம் எங்கேயும் குத்தாம இருக்கா மழமழன்னு இருக்கான்னு பாத்துக்கணும். நம்ம ஆபூஷணங்கள் பண்ணி சமர்ப்பிக்கிறோம்னா
பெருமாளுக்கு காலில் குத்துற மாதிரி எங்கேயோ குத்துற மாதிரி ஒன்று வாங்கி சாப்பிட கூடாது. அதை பார்க்கணும், கையால தொட்டு பார்க்கச்சியே மழமழமான்னு பண்ணிருக்கணும். அந்த மாதிரி பண்ணிருக்கானான்னு பார்க்கணும். பெருமாளுக்கு பண்றதுன்னா வித்தியாசமாவே பண்ணணும். நம்ம போட்டுக்கணும், எத்தையோ போட்டுக்கணும், அங்க குத்துறது இங்க குத்துறதுன்னு அத மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்க சுகஸ்பர்ஷமா இருக்கான்னு பார்த்தோம். சுகந்தி பிறகு தம் சுகந்தமா இருக்கு. அது எப்படிதான் இருக்குன்னா, தன்னுடைய பெருமாளுடைய விக்கிரகம்ன்றது ஒரு பெரிய தோட்டம்னா அதுல மலர்ந்த புஷ்பங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்படி அதாவது சுவாமி தேசிகன் மாதிரி யாரும் இதை டச் பண்ண முடியாது. இந்த இந்த விஷயத்த எவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிருக்காரு. ஸ்வவிக்ரஹ குமாராம பிரசூனீதிவ அப்படின்னு சாதிக்கிறார். பூஷணைகி பூஷணங்கள் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய விக்கிரகம் பெருமாளுடைய திவ்யமங்கள் விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் எல்லாம் விக்கிரகத்துல என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் ஒரு பெரிய ஆராமம் தோட்டம்னு வச்சுக்கோ. அதுல பூத்திருக்க புஷ்பங்கள் மாதிரி இருக்கக்கூடிய பூஷணங்கள், ஏன்னா புஷ்பம் எப்படியும் பொருந்தி இருக்கும் அந்த அந்த தோட்டத்துல. அந்த புஷ்பங்கள் அந்த தோட்டத்துக்கு பொருந்தி இருக்கும் இல்லையா? அந்த தோட்டத்துக்கு அனனுரூபமா இருக்காது, அனுரூபமா தானே இருக்கும். அது அங்கேயே அங்கேயே பூத்த மாதிரி அங்கேயே பூத்துனா அது பிஃபிட்டிங்கா தான் இருக்கும், பொருத்தமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒருவேளை பெருமாளுடைய திருமேனியே ஒரு ஆராமமோ அங்க பூத்த புஷ்பங்கள் மாதிரி இந்த ஆபூஷணங்கள்லாம் அமைஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆபூஷணங்கள் பொருத்தமாக இருக்குன்னு சாதிக்கிறார். கிரீட்டத்தை சிரசுலதான் தாரணம் பண்ணணும், ஹாரத்தை கழுத்துலதான், கேயூரத்தை தோல்லதான் தாரணம் பண்ணணும், கட்டகாதிகள் கைகள்ல தான், மோதிரங்கள் விரல்கள்ல, அப்படி தண்டைன்றது குலுசுன்றது திருவடிகள்ல, இப்படி வெவ்வேறு இடத்துல அணிய வேண்டியவைகளான சூடாமணி பிராட்டிக்கு சூடாமணின்றது தலையில, ராக்கடி இருக்கு, உச்சிப்பூ இருக்கு, சந்திர சூரியர்கள் இருக்கா அதெல்லாம் பின்னாடி ஜடையில, ஒட்டியானம் இருக்கு, மூக்குத்தி இருக்கு, அப்புறம் அதே அந்த மாதிரியாக பெண்களுக்குன்றதாக அசமான தேச விநிவேசியோ வெவ்வேறு இடங்கள்ல போட்டுக்கிற பூஷணங்கள்லாம் இருக்கே அநேகமானது இருக்கு. அப்படி திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் இந்த ஸ்லோகத்துல ஒருத்தருடைய ஆபூஷணங்களை இன்னொருத்தர் பார்த்து ரசிக்கிறா என்பதாக. ஏன்னா இப்ப எப்படினா இது தான் சொல்றத கேட்கிற ஹஸ்பண்ட் அமைஞ்சுட்டா அதை விட ஒரு பெரிய சௌக்கியமே கிடையாது லோகத்துல. எல்லா ஸ்திரீகளும் என்ன நினைப்பாங்க, நான் சொல்றத அவர் கேட்கணும், ஏன்னா மீதி நான் பாத்துக்கிறேன், யாரா புருஷால் யாருன்னா சொல்றான் அவரை நான் சொல்றத கேட்க சொல்லுங்க நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு புருஷால் சொல்றத காட்டலும் ஸ்திரீகள் தான் தைரியமா சொல்லுவா, நான் ஒன்னே ஒண்ணு அவர் நான் சொல்றத ஒண்டி கேட்கட்டுமே அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவா ஒண்ணும் ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டா, பாவம் ஆத்துல இருக்கிறவராவே இருந்தா கூட வாயை மட்டும் நன்னா இவ்வளவு பெருசா தான் வச்சுட்டு இருப்போம். ஏன்னா வாய் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செயலும் இருக்கும். அவர் வாயின் வந்து கொடுத்துடணும், அவரது சம்பளத்தை வாயின் வந்து கையில கொடுங்க போறோம், மீதி நான் பாத்துக்கிறேன். ஆனா அது சொன்னத்தை கேட்டுட்டாக்கா நிஜமாவே அவ நன்னா உச்சஸ்திக்கு கொண்டு போயிடுவான். அந்த சொன்னத்தை யாருன்னா கேட்கிறாளா புருஷால் கேட்கறது கிடையாது. ஆனா சொன்ன அத என்ன பண்ணுவா, என்ன பண்ணுவாளோ எது பண்ணுவாளோ, அங்க பல்லால போட்டு வைப்பாளோ, ஒரு பானையில போட்டு வைப்பாளோ, எங்கேயோ போட்டு வச்சு என்ன மிளகா பானையில போட்டு வைக்கிறது, அந்த பானையில போட்டு வைக்கிறது, இல்ல பாட்டிகள்லாம் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆபூஷணத்தை எங்கடா திருடம் கொண்டு போயிடுவான்னுட்டு மிளகா உள்ள வச்சுடுவான், அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எங்க இருக்குன்னு. இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு சிறுக சிறுக சேர்த்து வச்சு என்ன அந்த அம்மாண்ட கொண்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்றான் பாருங்க அந்த பாட்டுல கூட. அது மாதிரி ஆண்டாளுட கொடுத்துட்டா அதை அற்புதமா பார்த்துப்பா. சுவாதீன பத்திரிகையா இருந்தா தான் அது பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. தனக்கு அதீனமான பத்தியை உடையவர் தாயார், தனக்கு அதீனமான பத்தியை உடையவர். அதனால இங்க என்ன பண்ணார், நிர்விசீன் தான் சொன்னார், தாயார தான் நீ அனுபவிக்கிறாய்ன்னு சொன்னார். பெருமாள் அனுபவிக்கிறாய், நீரும் அனுபவிக்கிறீர் தாயாருக்கு, நீ அது சொல்லல. இதுல என்ன ரசம்னா, இந்த புருஷாளுக்கு அவ ஆபூஷணம் போட்டுன்றிருந்தாலும் போட்டு காட்டாலும் அதை பத்தி ஒண்ணும் பெருசா பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு வந்து நின்னா நம்மளை தேடி கண்டுபிடிச்சா கூட ஆறு வித்தியாசமாவது கண்டுபிடிச்சிடுவோம் ரெண்டு போட்டோல. இவ இன்னைக்கு எதனால இவ இந்த கேள்வி கேட்கிறான்னு நம்மளால சொல்ல முடியாது, அதுதான் புருஷ தத்துவம். ஆனா ஸ்ரீ தத்துவம் அப்படி இல்லை, ஆத்துக்காரிடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துனா கூட டக்குன்னு சொல்லிடுவோம், ஒரே ஒரு கேசம் கூட நிறைக்க கூடாது, நிறைச்சதுன்னா அதுக்கே உங்களுக்கு இந்த கேசம் நிறைச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் உடையவா அளவும். அதனால இங்க தாயாலதான் சொல்றாரு இந்த இடத்துல ஸ்லோகத்துல, அசமான தேச வினிவேசிய வினிவேசியான இந்த ஆபூஷணங்கள் எல்லாம் நிர்விசசி நீ அனுபவிக்கிறாய், பெருமாளுக்கு போட்டும் அனுபவிக்கிறது நீதான், உனக்கு போட்டிருந்தாலும் அனுபவிக்கிறது நீதான், நீ உனக்கு போட்டு கண்ணாடியில இருந்து பார்த்து நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அத பெருமாள் எவ்வளவு அனுபவிக்கிறான்னு தெரியாது, ஆனா பெருமாளுக்கு போட்டு இருக்கிற ஆபூஷணங்களா இது இது வேணும் அப்படின்னு எடுத்து கொடுத்து அதை போட வச்சு என்ன கடைசியா அதை பார்த்து அனுபவிக்கிறதும் இவள் தான். அதனால நிர்விசசின்ற சப்தத்தையே
சாட்சியை தவிர நீங்க ரெண்டு பேரும் அனுபவிக்கிறங்கோ பரஸ்பரம்னு சொல்லவே இல்லை. ஆனா நாம தான் அர்த்தம் சொல்லணும் பரஸ்பரம்னு. தாயாரும் பெருமாள் அனுபவிக்க, பெருமாளும் தாயார், நாம தான் நம்மளுடைய நம்மளுடைய உள் மனசுக்குள்ள ஒரு சிரமம் ஏற்படுமே, அதுக்காக தாயாருக்கு மனசுல சிரமம் ஏற்படக்கூடாது பற்றி பெருமாளும் அனுபவிக்கிறார்னு சொல்றோம். ஆனா வஸ்துதா இங்க நிர்விசசின்னு தாயார் பார்த்தா சொல்றே தவிர பெருமாளை பார்த்து சொல்லல. அதனால அற்புதமா ரசிக்கிற சாமர்த்தியம் உடையவள், ரசனை அதிகமா இருக்கிறவள் இருக்கிறவா பெண்கள் தான். யாருக்குற ரசனை அதிகம்னா பெண்களுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்றதே உச்சிதம்னு அவருடைய திருவுள்ளம் மாதிரியாக தெரியும். அங்கம் தே மிருது சீதம் ஸ்லோகத்தை ஒருத்தர வாசித்தா அடுத்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். கனகனகத்யுதி யுவதசாம் அபிமுக்த விஷயம் யுவ தருணத்வயோருச்சிதம் ஆபரணாதிபரம் துருவமசமான தேச விநிவேசி விபஜ்யஹரௌ த்வயி ச குசேஷயோதர விஹாரிணி நிர்விசசி. அது வந்து என்னதான் இவ்வளவு தூரம் உபன்யாசம் பண்ணாலும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதான்னா மறுபடியும் டவுட்டா இருக்கும். அதுக்காக ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன். இத வெறும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் சொல்றேன், இந்த உபன்யாசமா சொல்லாத. கன மேகம் போன்றதாகவும் தங்கம் போன்றதாகவும் பிரகாசத்தை உடைய நீங்கள் இருவரும் யுவதசை என்பதையும் முக்ததசை என்ற இரண்டு அவஸ்தையையும், பெருமாளுக்கு ஒரு ஸ்டேஜ் முக்ததசான்ற கொஞ்சம் அரியா பருவமாகிற தாயாருடைய பருவம், இரண்டுத்துக்கும் உச்சிதமான ஆபரணாதிகள் ஆபரணம் ஆஸ்திரம் இத இத்தியாதிகள் யுவ தருணத்தையோர் உச்சிதம், உன் பெருமாளுடைய யுவதசைக்கும் உன்னுடைய தாருண்யத்துக்கும் உச்சிதமான ஆபூஷணங்களை அசமான தேச விநிவேசியான ஆபூஷணங்களை விபஜ்ய பிரித்து இருவரும் அணிந்து கொண்டு ஹரவு துவைச்ச விநிவேசிய விபஜ்ய விபஜ்ய அதாவது விபின்ன தேசங்கள்ல ஆபூஷணங்களை பூட்டி கொள்ளக்கூடிய ஆபூஷணங்களை ஹரவு துவைச்ச விபஜ்ய, இது பெருமாளுக்கு இது எனக்கு அப்படின்னு நீயே விபாகம் பண்ணிட்டு, இது பெருமாளுக்கு தான் பொருந்தும் இது எனக்கு தான் பொருந்தும் இது எனக்கு எனக்கு வேண்டாம் இது பெருமாளுக்கு அப்படின்றதாக விபாகம் பண்ணி நீயே பண்ணி அவருக்கும் சாத்திரித்து குசேஷயோதர விகாரிணி ஹே தாமரையில் அமர்ந்தவளே விகரம் தாமரையில் வலம் வருபவளே நிர்விசசீனி, இப்படியாக பெருமாளையும் ஆபூஷணங்களுடன் அனுபவிக்கிறாய் உன்னையும் ஆபூஷணங்களுடன் அனுபவிக்கிறாய் இப்படியாக நீ ஆபூஷணாதிகளையும் உடையவளாக இருக்கிறாய். ஸ்ரீவைகுண்டத்திலையும் ஆபூஷணாதிகள் உண்டு, ரூபம் இருந்தாதானே ஆபூஷணாதிகள் இருக்கும், அதனால விக்கிரகத்துவமும் உண்டு ஆபூஷணம் உண்டு ஆயுதம் உண்டு என்பதை கத்தியத்ரயத்தில் சாதித்த மாதிரியும் யமுனாச்சாரியர் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதித்த மாதிரியும் இவரும் நிர்வாகம் பண்றார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விஷ்ணு சங்க சக்கரத்தை தாரணம் பண்றார்ன்றது விஷ்ணு சங்க சக்கரே ததாதே ஜன்மாம்போதிம் தத்தவே சரிஷணி இந்திராக பாகோர் முலேன்றது என்னன்னா அதே சங்க சக்கரத்தை யாரெல்லாம் தன் தாரணம் பண்ணிக்கிறாரோ அவ பாகு மூலத்துல அவாதான் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவா அப்படின்றதாக, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவா இந்த பெருமாளுடைய ஆபூஷணங்க ஆபரணாதிகள் மாதிரியா அதுல சங்க சக்கராதிகள் மாதிரி நாமளும் சங்க சக்கர தாரணம் பண்ணிக்கிறோம். இவ்வளவு விஷயத்தோட இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. சுவாதீன விஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரணாமயாமிதாம் இடத்துல கூட தயை வந்து சுவாதீன பத்திகா சுவாதீன பத்திகாம் சுவாதீன பத்திகான்னு ஒரு அழகான சப்தம், தனக்கு அதீனமான பத்தியை உடையவள், அதனாலதான் இவள் சுலபமா அனுபவிக்க முடியுது. தாயார் பெருமாளுக்கு வேண்டிய ஆபூஷணங்களை போட்டு பார்த்து நீங்க வாய்மூன்றுங்கோ அப்படின்னு வா சொன்னா கேட்டுக்கணும், நீங்க வாய்மூன்றுங்கோன்னு சொன்னாக்க புரிஞ்சுட்டு வாய்மூன்றுருந்துட்டா அவன் கெட்டிக்காரன், ஏன்னா எல்லா அவ பொறுப்புல ஏத்துன்றா, அதுக்கப்புறம் அவ பண்ணுவான்ற விசுவாசத்தோட இருந்தா அதை பண்ற வரையில் அவ ஓயாத பண்ணிடுவான், அது பெருமாளுக்கு தெரியும். நீங்க வாய்மூன்றுங்க நான் பாத்துக்கிறேன் உங்க ஆபூஷண விஷயங்களை, தாயாரே சாத்தி எல்லாம் பண்ணி நிர்விசசி அப்படின்னு அந்த 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 யுஷ்மத அதாவது செகண்ட் பர்சன் யூசேஜ் வந்துருக்கு, செகண்ட் பர்சன்ல அந்த யூசேஜ் இருக்கிறதுனால தாயாரே அனுபவிக்கிறாள்னு தெரியறது, அதனால தாயாரே எல்லா விதமான பொறுப்பையும் ஏத்துக்கிறாள்னு தெரியுது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம், இதெல்லாம் முடிகிற விஷயமே இல்லை. வந்து அந்த வியாக்கியானம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கும், இன்னொரு வியாக்கியானம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எழுதியிருப்பார், அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பெருசாயிடும். அங்கம் தே இன்னும் நம்மளுக்காக தோன்றது கொஞ்சம் சிலது இருக்கும். அங்கம் தே மிருது சீத முக்த மதுரோர் குணைர் கும்பதா அக்ஷிராத்தே கிமிருஜீஷதாமுபகதாமன்யே மார்காஸ்ததாம் இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிதாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிமகதம் திவ்யம் வபுர்ணார்ஹதி. ரொம்ப அர்த்தகம்பீரமான ஸ்லோகம், இத வந்து ஓரளவுக்கு சொல்றேன் இன்னைக்கு, அப்புறம் விஸ்தாரமா பார்க்கலாம்.
அங்கம் தே மிருது சீத முக்த மதுரோதாரைர் குணைர் கும்பதாம் ஷீராப்தேஹே கிமிர்ஜீஷதாம் உபகதா மன்யே மார்காஸ்ததா இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிம கதம் திவ்யம் வபுர்நாள் சதி. ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி, உன்னுடைய திருமேனியானது தே அங்கம் மிருதுவாகவும் சீதமாகவும் முக்தமாகவும், அதாவது என்ன இவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அழகு. இப்ப எப்படி அழக வந்து எவ்வளவு அழகுன்னு சொல்லலாம், உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்பா. அது ரெண்டு கையும் பிரிச்சு இவ்வளவு பிரிசு அப்படின்னு காமிக்கும் குழந்தைகள். எவ்வளவு அழகுன்னு கேட்டா ரெண்டு கையும் அப்படி பின்னாடி வேற சேர்க்க வேண்டியதுதான். நம்ம எவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது. அததான் இந்த இடத்துல முக்த, விளக்க முடியாததான அழகு, இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அழகு. அப்புறம் மதுரம், இனிமை. அப்புறம் ஔதாரியம், இவ்வளவு குணங்களோட இருக்கு உன்னுடைய திருமேனி. தே அங்கம் தேவனுடைய திருமேனியானது எப்படிடா இருக்குன்னா, மிருதுவாகவும் சீதமாகவும் முக்தமாகவும் மதுரமாகவும் உதார குணங்களுடன் கூடியதாகவும் உள்ள, இப்படி இப்படியே சிருஷ்டி பண்ணிருக்கு. இப்படிதான் சிருஷ்டியே ஆயிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா படைச்சா மாதிரி இருக்கே. அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து பட்டர் தன்னுடைய அஜானத்தை, அஜானம்தான் எனக்கு அப்படின்னு சாதிக்கப்படுறார். அது ரொம்ப அழகுது. என்ன பாருங்கோ, க்ஷீராப்தேகே இந்துஹு, க்ஷீராப்தியிலேருந்து இது என்னன்னா எனக்கு தோன்றது, இப்படி வர்ணிக்கணும்னு தோன்றது எனக்கு. எப்படா வர்ணிக்கணும்னு தோன்றதுன்னா, உன்னுடைய அங்கமானது இருக்கே அது எவ்வளவு மிருதுனாக்கா, என்ன கல்பலத்தை மாதிரி மிருதுவானது. கல்பலத்தை எப்படி சாஃப்டோ அந்த மாதிரி சாஃப்ட், அதே மாதிரி உதாரமானது. இந்துஹு சந்திரன் மாதிரியா சீதமானது. அப்புறம் சுதா மாதிரி அமிர்தம் மாதிரியாக இனிப்பானது. அப்புறம் மதுரமானதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போகலாம். இவைகள்லாம் சமுத்திரத்திலிருந்தான் உண்டாச்சு. ஆனா வஸ்துதா உங்களுடைய திருமேனியினுடைய அழகுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்லலாம்னு பார்த்தா கூட முடியல. ஏன்னா மொத்த சாரத்தையும் எடுத்துட்டு லக்ஷ்மியானவள் அவதரிச்சா, அதுக்கப்புறம் சாரமில்லாத வஸ்துக்கள் தான் இருந்தது அங்க. அந்த சாரமில்லாத வஸ்துக்கள்ல இருந்து பிறந்தது தான் இந்த சந்திரன், கல்பலத்தை, என்ன கல்பக விருட்சம், அமிர்தம், அப்புறம் வந்து மது இத்தியாதிகள். இதெல்லாம் என்னடான்னா ரிஜீஷதாம் சாரு, அதாவது வெண்ணெய் எடுத்தாச்சுன்னா அந்த வெண்ணெய் எடுத்தாட்டு அந்த மோர் எப்படி இருக்கும், சுமாரா தான் இருக்கும். என்ன பண்ணுவா, வெண்ணெய் அதை ஏதெல்லாம் தனியா எடுத்து போட்டு கொஞ்சம் ஜலத்தை கொட்டி சிலுப்பி அத வெண்ணெயெல்லாம் எடுத்துடுவா. எடுத்தாட்டு அந்த மோரை வந்து யாரன்னா கொடுக்குறேன்னு வாருனா, அதை வாங்கி சாப்பிட்றத விட சாப்பிடாதே இருக்கும். அந்த மாதிரி இந்த முதல்ல தாயாரிடத்துல எல்லா குணங்களோடையும் தாயார் அவதரிச்சாவிட்டு வெண்ணெய் எடுத்து அமிர்தம் எடுத்தாவிட்டு மீதியில எல்லாம் ஒன்றும் சாரமே கிடையாது. அதுதான் இந்த சந்திரன், கல்பத்தரு, அமிர்தம், இன்னும் சில வஸ்துக்கள் வந்ததெல்லாம் சாரமில்லாத வஸ்துக்கள். இதெல்லாம் வந்து அதுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு பிரயத்தனப்படுறது இதெல்லாம். ஆனா லோகத்துல என்னன்னா, நம்ம சந்திரன் முதலானவர்களை ரொம்ப உயர்ந்ததாக நம்ம மதிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதெல்லாம் உதாரணமா சொல்லலாம் உங்களுடைய திருமேனிக்குன்னு சொன்னாக்க, இது வந்து ரொம்ப மட்டமான ஒரு வர்ணனமாக முடியும் போல இருக்கு. ஏன்னாக்க இதெல்லாம் கிருத்திரிமம், இதெல்லாம் வந்து உண்டானவைகள். சந்திரன் இதெல்லாம் வந்து சந்திரன்ற தேவத்தை, கர்மாவுக்கு கடினமான தேவத்தை. கல்பலத்தைன்றது ஒரு விருட்சம், அது மரமா பிறக்க வேண்டியதா இருக்கு, அது கர்மா. ஏன்னா அமிர்தம், அமிர்தத்தை எல்லாரும் சாப்பிட போறா, அது அதனுடைய கர்ம கத்தி அது அது அதுவா வந்திருக்கு. இதெல்லாம் லோகத்துல மத்த வஸ்துக்கள், அந்த அஸ்வம் வந்தது, சங்கம் வந்தது, இதெல்லாம் வந்தது இல்லையா சமுத்திரத்துல இருந்து. இதெல்லாம் என்னடா, கர்மாவனால அதுகள் பிறந்தது, தன் தன் கர்மாவதுக்கு பிறந்தவைகள். ஆனா வஸ்துதா தேவரீகம் நித்தியமானவர். அது வந்து கிருத்திரிம கதையே இல்லை. சாந்த கிருத்திரிம கதம் தே வப்புகு, திவ்யம் வப்புகு, உங்களுடைய திவ்யமான வப்புஷ் இருக்கே அது கிருத்திரிமம் இல்லை. அது எப்படி தா பெருமாள் எப்படி நித்தியமோ அந்த மாதிரி தாயாருடைய திருமேனியும் நித்தியம், பெருமாளுடைய திருமேனி எப்படி நித்தியமோ அந்த மாதிரி தாயாருடைய திருமேனியும் நித்தியம். இதுக்கு இந்த இந்த வஸ்துகளுடைய உதாரணம் கொடுக்கணுமா நானு அப்படின்னு ருஜீஷதாம் உபகதாக கிம், இவைகள்லாம் சாரு நீக்கின சக்கமாய் நிலைய தான் இவைகள்லாம் அடைஞ்சிருக்கு. உனக்கு உபமானமா சொல்ல முடியாது. உன்னுடைய உன்னுடைய அங்கத்துல இருக்க சைத்தியத்துக்கு சந்திரனை சொல்லலாம்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதாவது அதிகமான சீதம் உன்னுடைய திருமேனின்னு அர்த்தம். அதே மாதிரி அதிகமான மதுரம் அது. சோ அமிர்தத்தை சொல்லலாமான்னா அமிர்தம் ஒண்ணும் இல்லை. அமிர்தத்தினுடைய ரசம் வந்து அது
அது வந்து தேவர்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே தவிர அது மற்றபடி அதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை சுவாமின். ஆனா நம்முடைய திருமேனி அப்படி இல்லையே, முதல்ல எடுத்த வெண்ண மாதிரி ஆயிடுச்சு அது, மத்ததுல வெறும் வெறும் மோர் எப்படி இருக்கும், நன்னா இருக்காது. அந்த மாதிரிதான் இவைகள்லாம். அதனால சாந்திரிமே சாந்த கிருத்திரிம கதம் உன்னிடத்துல இருந்தாலும் இந்த இந்த வஸ்துக்களோட இந்த திருமேனியை உதாரணம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. என்ன இவைகள்லாம் அனித்தியமான வஸ்துக்கள், அதுவோ நித்தியமான வஸ்து உம்முடைய திவ்ய திருமேனி. அந்த திவ்யம் பூ இந்த உதாரணங்களை நான் அருகதி பொறுத்து கொள்ளாது. நான் இந்த மாதிரி அல்பமா நினைக்கிறேனே, இதெல்லாம் வந்து உன்னுடைய அங்கத்தை மிருது என்று சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமும், சீதம்னு சொல்லி சந்திரனையும், முக்தம்னு சொல்லி அழகா இருக்கின்றதுக்காக சொல்லி, மதுமுகாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொன்றத்தோட உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தாங்க. உதாரணம்ன்றதுக்கு கல்பக விருட்சம்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வாரி வழங்கும் தன்மை இருக்கு, கொடுத்துட்டே இருக்கிற தன்மை இருக்கு. அதுக்கு கல்பலத்தை உதாரணமா உங்களுடைய திவ்யத்திருமேனியை சொல்லலாம்னு பார்த்தா எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அது இன்னும் உசந்ததாக இருக்கிறது. இதெல்லாம் சாறு மாதிரிதான் இருக்கு. என்ன முதல்ல எடுத்தாவிட்டு அப்புறம் மீதி எல்லாம் சாறு தானே, அதுல ஒண்ணும் இல்லையே, அதுல வஸ்து ரசம் இல்லையே, ரசம் போயிடுதே அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிற வஸ்துவை உதாரணமா சொல்ல முடியுமான்னா, உங்களுடைய திவ்யமான சரீரத்துக்கு திவ்யம் வப்புகுனா அருகதி. ஏன்னா இது சாந்த கிருத்திரிம கதம், அதெல்லாம் கிருத்திரிமம், அதெல்லாம் உண்டானது கர்மாவனால உண்டானது. ஆனா உங்களுடைய திவ்ய திருமேனி அப்படி இல்லைன்றதுனால சாந்த கிருத்திரிம கிருத்திரிம கதை எங்கு முடிந்து விடுகிறதோ அங்கு அவைகளை உதாரணமாக சொல்ல முடியாது. ஆவிலாசியாத் வர்ணனா, அப்படி பண்ணாலும் அந்த வர்ணனையானது மகா மட்டமானதாகத்தான் இருக்கும், தோஷமுடையதாகத்தான் இருக்கும். அதனால கவின்ற கவி ஹிருதயம் வந்து மத்த ஏதோ ஒரு லேடி ரொம்ப அழகா இருக்கான்னுட்டு அவன் சொல்றான் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த நைஷதத்துல. அவன் என்ன பண்றான், இந்த ஸ்லோகத்தாடியன் புரிஞ்சுக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு, அந்த காலத்துல சின்ன வயசுல 45 நிமிஷம் ஆச்சு. ஆனா இப்ப சொல்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆறுது இல்லை அடியனுக்கு. அது இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா 5 மினிட்ஸ்ல சொல்லி கொடுத்துடுறேன். என்ன சொல்றான், ச கிராமியா பைமீன், அதாவது தமயந்தியினுடைய ஸ்வயம்பரம் நடக்கிறது. தமயந்தி ஸ்வயம்பரத்துல ஒரு ராஜா திடீர்னு அவன் பிரைஸ் பண்றான் தமயந்தி, என்ன இல்ல கவி தன்னுடைய சைட்ல இருந்து பிரசம்சை பண்றான்னு வச்சுங்களேன், அவர் எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறதுக்கு ஒரு 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 அற்புதமான ஒரு பத்தத்திய ஒரு கையாளுறான். என்ன ஸ்லோகம்னா, ச கிராமியா ச விதக்த கோஷ்டிஷு சதா கச்சத்யபாங்கேயதாம் தம் ச ஸ்பிரஷ்டுமபி ஸ்மரஸ்ய விஷிகா முக்தே விகானோன்முகாஹ யஹ் கிம் மத்விதி நாதரம் தவ கதம் ஹேமேதி ந த்வத்வபுஹு கீதிருங் நாம சுதேதி பிருச்சதி நதே தத்தே கிரம் ச உத்தரம். அதாவது சாதாரண ஸ்திரீகளை வர்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லிடுவா. அவன் சொல்றான் அவன் கிராமியன், அவன் வந்து கிராமத்து ஜனம்பா, அவனோட போய் பேச்சு வச்சுக்க முடியுமா. ச கிராமியா, யாரா கிராமியன்னா பின்னாடி சொல்ல போறான், அவன் வையறான் முதல்ல. ச கிராமியா ச விதக்த கோஷ்டிடு சதா கச்சத்ய பாங்கே தாம், நல்ல பண்டிதாளுடைய சபையில உட்கார தகுதி இல்லாதவன், வெளியில அனுப்பிச்சுட வேண்டியவன். அப்படியா, யாரப்பா இவ்வளவு வயிற, தஞ்ச ஸ்பிரஷ்டும் அபிஸ்மரித்த விஷிகா முக்தி, அவனை தொடர்த்து கூட மன்மத பானங்கள் தயங்கும். என்ன அடுத்தது சொல்றான், அவனை தொடர்த்து கூட மன்மத பானங்கள் தயங்கி வெக்கப்பட்டு பின்னாடி வந்துருமா. விகானோன் முகாக, எதுக்கு இவ்வளவு சீரியஸா சொல்ற, யார சொல்ற, யார சொல்றேன்னு சொல்றேன் அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் சொல்றான் யஹ் கிம் மத்யத்தின் ஆதரம் தவ, அமிர்தம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கச்ச அவன் வந்து பதில் சொல்ல தெரியாத, அவ என்ன பதில் சொல்லியிருக்கணும்னா, அது தமயந்தியனுடைய அதலம் நம்பாது, தமயந்தியனுடைய உதடு போல இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லணுமா. அவன் சொல்ல தெரியலன்னா அவன் கிராமியா, கிராமியா அவன் சொல்ற அழக பாருங்க, அந்த விதத்தை பாருங்க. சா கிராமியா ச விதத்தை போச்சு முதாகச்சத்தை பாங்கேயதாம், பண்டிதாளுடைய சபையில, அதுவும் அழகை பத்தி தெரிஞ்ச பண்டிதாளுடைய சபையில உட்கார்றதுக்கு அவன் அருகத்தையே இல்லாதவன் யாரு அப்படின்னா, தண்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அது தமயந்தியனுடைய உடல் போல இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா அவன் வந்து இந்த பண்டிதாளுடைய சபையில உட்கார்றதுக்கு தகுதி இல்லாத. அப்படி அப்படி மூணாவது அமிர்தம்னா எப்படி இருக்கும்பா அப்படின்னு கேட்டாக்க, அவளுடைய வாணி மாதிரி இருக்கும், அவளுடைய பேச்சு மாதிரி இருக்கும் சொல்லணுமா. அப்படி கணக்க சொல்லலைன்னாக்க அவனை தொடர்ந்து கூட மன்மதனுடைய பானங்கள் வெட்கப்படும், வெட்கப்பட்டு பின்னாடி திரும்பி போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். அதாவது என்ன சொன்னதா ஆச்சுன்னா, அமிர்தம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா அவளுடைய அது கிம் மது, மதுவா தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவளுடைய அதனம் மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். என்ன
தங்கம் அப்படிதான் இருக்குன்னா அவருடைய சரீரம் மாதிரி சொல்லணும்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி தாயாருக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்லலாமாடானா, சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் கிருத்திரிமங்கள், அதெல்லாம் உண்டான வஸ்துக்கள். ஆனா உன்னுடைய சரீரமோ திவ்யமானதாச்சே, அவைகள் தான் உன்னிடத்துல இருந்து உண்டானதுன்னு சொல்லணுமே தவிர அவைய அதெல்லாம் அதே ஈடா உனக்கு உபமானதா சொல்ல முடியாது. சாதாரண கதைகள் சொல்ற உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைச்சனே, அதுவே என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி முடிகிறார். ஏன்னா திவ்யம் பொருள் ஆர்கத்தி சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா உங்களுடைய திவ்ய திருமேனிக்கு இதெல்லாம் ஒத்து வராதே, அது கிருத்திரிமமாச்சே, உங்களுடைய திவ்ய திருமேனியானது நித்தியமாச்சே, அதுக்கு போய் எப்படின்னா உதாரணமா சொல்றதுன்னுட்டு நான் விட்டுறேன் இதை அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸ்லோகம். அங்கம் தே மிருது சீத முக்த மதுர மதுரோதாரையர் குணையர்கும் தத்தாட்சிராப்தேஹே கிமுஜீஷதாம் உபகதாமன்யே மார்க்தாம். அவைகள் தனிப்பட்ட அளவில் உயர்ந்த வஸ்துக்களாக இருந்தாலும் உன்னுடைய சரீரத்துக்கு உன்னுடைய திவ்யமான திருமேனிக்கு உதாரணமாக சொல்லுவதற்கு லாயக்கில்லாதவைகள். இந்துஹு கல்பலதா சுதா மதுமுகாஹ இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிம கதம் திவ்யம் வபுர்ணால் ஹதி. சம்ஸ்கிருதம் நன்னா புரிஞ்சாலே இந்த ஸ்லோகம் புரியறது கஷ்டம். அடுத்த தடவை நன்னா பிரயத்தனப்பட்டு உங்களுக்கு இதை எப்படியாவது மனசுல நிறுத்துறதுக்கு பிரயத்தனப்படுறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.